வணக்கம் நண்பர்களே, இப்பொழுது நான் ஈஸ்ட் சூடான் மொழிக்கூட்டத்தில் காணப்படும் சில தூய தமிழ்ச்சொற்களை பற்றி கூற விளைகிறேன். ஈஸ்ட் சூடான் மொழி குடும்பத்தில் கர்கோ என்ற ஒரு சொல் என்ற ஒரு மொழி காணப்படுகிறது. அந்த மொழியில் ட்ரீ என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான உள்ள சொல் என்னவென்றால் குட் என்பதாகும். KUT, குட் என்றால் அங்கே ட்ரீ என்ற பொருளாகும். இந்த குட் என்ற சொல்லானது ஒரு தூய தமிழ் சொல்லாகும். நண்பர்களே, இந்நேரம் நீங்கள் அதை சரியாக கணித்திருப்பீர்கள். குட் என்றால் கட்டை என்ற பொருளாகும். கட்டை என்றால் உட்டு என்ற பொருளுக்கு இணையான சொல்லாகும். ஆக கட்டை என்ற ஒரு சொல் குட் என்று அங்கே வழங்கப்படுகிறது. அதுவே அவர்கள் ட்ரீ என்று குறிப்பிடுகிறார்கள் கர்கோ மொழியில், கிழக்கு சூடான் மொழி கூட்டத்தில். மேலும் நண்பர்களே, வாலி என்ற ஒரு மொழி காணப்படுகிறது. அந்த மொழியில் ERE இரி என்று சொன்னால் 2 என்ற பொருளாகும். நம்பர் 2 எண்ணிக்கையில் நம்பர் 2 என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான ஒரு வாலி சொல் என்னவென்றால் எரி, ERE. நண்பர்களே, இதை நீங்கள் எளிதாக கணித்திருப்பீர்கள். எரி என்றால் இரு. இரு என்ற ஒரு தூய தமிழ் சொல்லானது, இரண்டு என்ற பொருள்படும் தூய தமிழ் சொல்லானது, நம்பர் 2 என்ற பொருள் கொண்ட தமிழ் சொல்லானது இரு என்ற ஒரு தூய தமிழ் சொல் அப்படியே அங்கே வாலி மொழியில் இரு என்று வழங்கப்படுகிறது. தூய தமிழ் சொல்லான இரு, இவையெல்லாம் ஈஸ்ட் சூடான் மொழி குடும்பத்தில் காணப்படுகிறது. நண்பர்களே, கட்டை என்ற சொல் காணப்படுகிறது. இதெல்லாம் வியப்புக்குரிய கருத்துக்களாகும். நண்பர்களே, நீங்கள் உங்கள் நண்பர்களிடம் இதை எடுத்து சொல்லுங்கள். தமிழ் மொழியினுடைய தொன்மையையும் எடுத்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.